अस्मद् गुरुभ्यो नमः, अस्मद् परम गुरुभ्यो नमः, अस्मद् सर्व गुरुभ्यो नमः। हरिः ओम। वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेमा तनोनेदिष्ठा हवनानि जोषते विश्वसंभूरवसे साधुकर्मा यस्या भवद्भक्तजनार्तिहं तुः पितृत्वमन्येष्व विचार्यतो नन् तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। अहोबिले गारुडशीलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्कितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। भूतं सरस्तमहदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गुलीलेनुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तवितराणि तृणायमेहिनी अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेगसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां शद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहचलचित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडगोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गषठारिसंयमिवरात् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकयतेः कारुण्यभीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयदीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्दसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यदुधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यदिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहपरब्रह्मणे नमः। श्रीमते श्रीमन्षडगोपश्रीवेदान्तदेशिकेन्द्रमहादेष्टाय नमः। ஆச்சரியமான பகவத் பாகவத அனுகிரக விசேஷத்தினாலேயும் சிவப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் அகிலஹேய பிரத்யேகனான எம்பெருமானுடைய பரம கிருபையுடன் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்துடன் 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான அற்புதமான ஒரு தலைப்பிலே முதலாழ்வார்களுடைய சரித்திரமும் அந்த பாசுரங்களிலே பகவத் அனுபவமும் அதற்கு பிரமாணமாயிருக்கும்படியான ஆழ்வார்களுக்கெல்லாம் பிரமாணமாயிருக்கக்கூடிய ஸ்ருதியும் நம்முடைய பூர்வாச்சாரியருடைய கிரந்தங்களிலிருந்து நாம் பகவத் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த கிரமத்திலே 4வதாக வையகமன் பொய்கை பூதம் பேயாழ்வார் மனுஷயர்கோன் எனும்படியாக 4வதாக இருக்கும்படியான ஆழ்வார்களுடைய திருவுழி ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கும்படியாக நான்முகன் திருவந்தாவிலிருந்து நான்முகன் 96 பாட்டும் என்பதாக தைமகத்தில் வரும் மணிசைப்பரணே மற்ற சமயங்கள் பல தெரிந்து ஆயோ நல்லால் தெய்வம் மத்தில்ல என உரைத்த பேதச்செழும் பொருள் நான்முகன் 96 பாட்டும் மெய்மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மையே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கருள்நி மகிழ்ந்திரியே. ஆழ்வாரை
திருமுருகையாழ்வாருடைய திருமுருகிருப்பினாருடைய அற்புதமான அவதார விஷயத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் சாதித்த பாசுரம் மகாயாம் மகரே மாசே சக்கரவம்சம் பார்கவோத்பவம் மகீசாரபுராதீசம் பக்திசாரமகம் பஜே. மகீசார க்ஷேத்திரம் என்னுடையான திருமுழிசையிலே சுதர்சனாழ்வாருடைய சக்கராம்சமாக அவதரித்தவர் கனகாங்கி பார்கவ மகரி, அதாவது கனகாங்கி என்ற ஒரு தேவலோக ஸ்திரீயுக்கும் ஒரு ரிஷிக்கும் ஜனித்தவர் திருமுழிசையாழ்வார். ஆனால் அவள் கண்டிகையான தேவலோக ஸ்திரீயாயினுடையினாலே ஐயோ இந்த பழுது பிறந்துட்டேன்னு ஒரு காட்டிலே ஒரு புதருக்குள்ளே அந்த பிண்டம் அந்த பிறந்த பிண்டத்தை வச்சுட்டு போயிட்டார். அதை பார்கவ மகரிஷி தம்முடைய ஆசிரமத்திலே ரொம்ப பெருமையாக வளர்க்கின்றார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்கின்றார். சாக்ஷாத் எம்பெருமானுடைய நியமனத்தினாலே சக்கராம்சம் பெருமாளுடைய திருக்கையில் இருக்கக்கூடியான சுதர்சனாழ்வாருடைய அம்சமாக அவதரித்தவர் இவர். அதனாலே இந்த ஆழ்வாருக்கு தனிப்பெருமை உண்டு. நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களுக்குள்ளே பிரான் என்று சொல்லப்பட்டவர் திருமுழிசை பிரான், திருமுழிசை ஆழ்வார் என்று சொல்வார். அதுவும் சுதர்சன ஆழ்வாருடைய அம்சமாக அவதரித்தவர் இவர். மகீஷாரம் என்னும்படியான அந்த சென்னை மாநகரிலே திருவள்ளூர் திவ்யதேசத்திற்கும் திருநின்றவூர் திவ்யதேசத்திற்கும் சமீபத்திலே அவதரித்த ஆழ்வார் திருமழிஷை. ஆச்சரியமான க்ஷேத்திரம் திருமழிஷை. அதாவது தரிச்சந்த பொழிதழ்வு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிஷை வளம்மறிய கருச்சந்தம் காரகிலும் கமல் கோங்கு மணனாரும் திருச்சந்தத்துடன் மறு திருமழிஷை வளம்மறிய திருமழிஷை வளம்மதியே என்று ஆச்சரியமான க்ஷேத்திரம். சந்தஸ் என்னும்படியான விருத்தமாக 120 பாசுரங்கள். அற்புதமான அனுபவம். பாசுரங்களை கேட்டே இருக்கலாம் திருமழிஷை ஆழ்வார். ஆனால் இன்னைக்கு நான்முகன் திருவந்தாதியினுடைய அனுபவம் ரெண்டு கிரந்தங்கள் அருளி செய்தார் சுவாமி திருமழிஷிக்கிறார். ஒன்று நான்முகன் திருவந்தாதி, மற்றொன்று திருச்சந்த விருத்தம் என்னும்படியான 120 பாசுரம். இது 96 பாசுரம் நான்முகன் திருவந்தாதி. ஆனால் சர்வ மதத்திலையும் பூந்து பிறப்பிக்கப்பட்டவர் இந்த ஆழ்வார். அவதரித்து எம்பெருமானுடைய சாட்சா்காரம் பெற்றவர். எல்லா ஆழ்வார்களுக்கும் பகவத் சாட்சா்காரம் உண்டு. ஆனால் இந்த ஆழ்வாரை சோதிப்பதற்காக சர்வஜ்ஞனான பரமேஸ்வரனே இவரிடத்திலே வந்து இவர் கூட முடையும்படியான ஒடுக்கில் இருந்துருக்க கூடைகள் எல்லாம் பின்னி பின்னி பண்ற இடத்துல பார்வதியும் பரமேஸ்வரனும் ஆகாச மார்க்கமாக சென்று கொண்டிருக்கும்படியான சமயத்தில் பரம பாகவதோத்தமரான இந்த ஆழ்வாருக்கு எழுதியிருக்க இவருக்கு நீங்க விசேஷமான அனுகிரகத்தை பண்ணணும்னு உமை பரமேஸ்வரனிடத்திலே பிரார்த்தனை பண்ணினார். அவன் நம்மையெல்லாம் பார்க்க மாட்டான், விஷ்ணு பக்தர், ஸ்ரீமன் நாராயணனையே அவர் சாட்சாத்கரித்தவர். அதனால நம்மிடத்துல அவருக்கு கொடுக்க வேண்டியதும் அவரும் வாங்கிக்க வேண்டியது எதுவும் இல்லை. இந்த லோக வாழ்க்கைக்கு ஏதாவது ஓடும் என்று சொன்னால் கொடுக்கலாம், அவரை எதையுமே அபேட்சிக்காதவர் என்று சொன்னார். ஏன் ஏதாவது ஒன்று கொடுக்கலாமே, பரம உத்தமராக இருக்காரே என்று பார்வதி சொன்னார். அங்கே கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்தால் கூட முடியும்படியான சமயத்தில் இவரை பார்த்து சுவாமி தேவரீருக்கு ஏதாவது ஒரு வரத்தை அனுகிரகம் பண்ணணும்னு நாங்கள் வந்திருக்கோம், தேவர் ஏதாவது அபேட்சிச்சால் நாங்கள் காத்துருக்கோம் கொடுக்கறதுக்குன்னு சொன்னார். ஆனால் அடியனுக்கு எந்த அபேட்சையுமே இல்லையே, எதுவுமே வேண்டாமே என்று சொன்னார். இல்லை இல்லை, ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கிக்கணும், ஏதாவது ஒன்று கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணினார், எனக்கு மோட்சத்தை கொடுக்கணுமேனு பிரார்த்தித்தார் ஆழ்வார். மோட்சம் இச்சேது ஜனார்தனா, உலகத்திலே சர்வசெல்வத்தையும் நான் கொடுப்பேன், ஆனால் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்றுனால்
சாட்சாத் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனாலேதான் தர முடியும், அது என்னால் இயலாது என்று சொன்னார். அப்பொழுது அந்த கூடையை முடஞ்சிட்டு இருக்கச்சே ஊசி போன வழியிலே நூல் போக வழிதாருமே என்று கேட்டார். ஊசி போனா ஊசியில கோத்தாச்சுன்னா அந்த நூலானது தானாகவே போக போறது, அதனால இந்த வரம் அந்த வரமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா, அதாவது ரொம்ப உயர்ந்ததானதே மோட்சத்தை கேட்டார், அதை தர முடியாது நேர். ஊசி போன வழியிலே நூல் போகுமான ஒரு அனுகிரகத்தை பண்ணணும் நேர். அதை பார்த்து சிரிச்சுட்டு இவர் ரொம்ப சர்வ சாமான்யமான ஒரு இதை சொல்றார் என்று அப்படியே அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டார் பார்வதியும் பரமேஸ்வரனும். அதனாலே எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையை பெற்று சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் என்பதாக எல்லா மதங்களிலேயும் பூந்து புறப்பட்டு சாட்சாத் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் என்பதை தம்முடைய நான்முகன் திருவந்தாதியிலே அறுதியிட்டு சாதிக்கிறார். நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனை கேரார் சிவன் பிறந்தான் என்றும் சொல் சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே மைபூ மொழிசை பரநடியே வாழ்த்து. தம்முடைய முதல் பாசுரம் இது தனியனாக அனுசந்தானம் பண்ணப்படுது. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்த ஆதிமேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்வி நீர் தேர்ந்து தேரும் கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பன் ஆறுமறியார் அவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவும் செய்தார்க்கும் அருள் முடிவது அழியான் பால். அச்சரியமான பாசுரம். நான்முகனை நாராயணன் படைத்தான், சதுர்முக யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை என்று சிவபதியான எம்பெருமான் தம்முடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவனை சிருஷ்டித்தார். தாமரை மேல் அயனவனை படைத்தவனே தைரதந்தன் மாமதலாய் மைதிரி தன் மணவாளா பண்டினங்கள் காமரங்கள் இசைபாடும் கணபுரத்தின் கருமணியே ஏவரிலும் சிறைவலவா ராகவனே தாலேரோ. குலசேகர பெருமாள் ஆழ்வார்களுக்குள்ள இவர் திருமணிப்பிறார். குலசேகர ஆழ்வார் குலசேகர பெருமாள் அவர் சாட்சா எல்லா எம்பெருமானையும் திருவரங்கத்திலே இருக்கும்படியான நம்பெருமாளை முன்னிட்டு மங்களாசாசனம் பண்ணினார். ராமாயணம் பூர்த்தியாகவும் அருளி செய்தவர் குலசேகர ஆழ்வார். அவர்தான் ரங்கநாதனுக்கு தாலேரோ என்னும்படியாக 10 பாசனங்கள், பெரியாழ்வார் கண்ணனுக்கு 10 பாசனம் சமர்ப்பித்தார். இங்க ராமனே ரங்கநாதனாக அர்ச்சா திருமேனியாக எழுந்தருளி இருப்பதாக ஆழ்வாருடைய விசேஷமான அனுசந்தானம். அதனாலே இந்த ஆழ்வார் என்ன பண்ணினார், நாராயணன் நான்முகனை நாராயணன் படைத்தான், சதுர்முக பிரம்மாவை சாட்சாத் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் சிருஷ்டித்தான். எங்கு சிருஷ்டித்தார், தம்முடைய ஹௌரச புத்திரனாக மனசிலிருந்து நாபி கமலம் வழியாக ஒரு அழகான கொடி படர்ந்து அந்த கொடியிலே சகஸ்திர கண பிரம்மமாயிருக்கும்படியான தாமரை மேலே அழகாக பிரம்மதேவனை முதல் குழந்தையாக பெருமாள் தம்முடைய நாபியிலேருந்து தம்முடைய தபோபலத்தினாலே பெருமான் சங்கல்பத்தினாலே அவனை உத்பவம் செய்தார். ஆனால் இந்த பிரம்மாவுக்கு குழந்தை பிறந்தாச்சு. அந்த குழந்தைக்கு எல்லா சம்ஸ்காரங்கள் சாஸ்திர விகிதமா பண்ணணும், தம்முடைய சங்கல்பத்தினாலே அத்தனையும் பெருமாள் அனுபவிச்சார். அதன் பிற்பு 4 வேதங்களை கொடுத்து இந்த லோகத்தில சர்வத்தையும் நீ பண்ண வேண்டியது என்று அந்த பிரம்மாவுக்கு ரிக்வேதோத யஜுர்வேதா சாமவேதோத்யசர்வனஹா இதிகாச புராணம் என்பதாக 4 வேதத்தையும் கொடுத்து இதிகாச புராணங்களையும் கொடுத்து
பதினெட்டு புராணங்களையும் பிரம்மதேவனாலே பின்னாடி லோகத்திலே ரிஷிகளுக்கெல்லாம் அனுகிரகிக்கப்பட்டது. ஆனால் இந்த நாலு வேதத்தை பகவானே உபதேசம் பண்ணினார் பிரம்மாவுக்கு. வேதம் என்று சொன்னால் எழுத்து சுவடி இல்லை. ஆனால் பிரம்மா கையில் சரஸ்வதி கையில் ஒரு புஸ்தகம் வச்சுருப்பா ஓலைச்சுவடி. அதை மாதிரி இவன் சங்கல்ப மாத்திரையில பகவானுடைய சாட்சாத் நபியில் அவதரித்தவர் இல்லையோ அவருக்கு வேதம் மாத்திரையும் பெருமாள் கொடுத்து அதுக்கு வந்து பண்ணுதலை நால்வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அதாவது ஹைகிரீவ அவதாரம் பண்ணி வேதத்தை உபதேசம் பண்ணினார் யோ பிரம்மாணம் விததாதி. முதல்ல முதல்ல பிரம்மாவுக்கு ஹைகிரீவனாக இருந்து பெருமாள் அயஹா என்று சொன்னால் குதிரையினுடைய முகம் அயவதனன் என்பதாக, குதிரையினுடைய வாயை உடையவன், குதிரையினுடைய சிரசை உடையவன் என்பதாக. அதுதான் சுவாமி வேதாந்த ஜெயனும் அழகாக சாய்க்கிறார் பாருங்கோ, யாக்கியா முத்ரம் கரசரசிகை புஸ்தகம் சங்கரக்ரே விப்ரம் பின்ன ஸ்படிக ருதிரே புண்டரீகே நிஷன்னா அம்லானஸ்ரீஹி அமிர்த விஷதைஹி அம்சுபி பிளாவயன்மாம் ஆவிர்பூயாது அனக மகிமா மானசே வாகதீசா. வாக்குக்கெல்லாம் அதிபதியானவன் ஹைகிரீவன், வாக்தேவதை. அதனாலே ஆய கலைகள் 64 என்னும்படியான எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கும்படியான வேதத்தை பிரம்மனுக்கு உபதேசித்தார். அந்த சமயத்திலே அந்த கொடியிலிருந்து பெருமாள் தன்னுடைய நாவையிலிருந்து சுற்றி பண்ணிச்சு, அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம் என்று சொல்லி ஓடணும்னா அந்த கை காலத்தையும் சரியா வச்சுட்டு அப்படி குனிஞ்ச மாதிரி நின்று ஒரு கையும் மின்னும் பின்னும் வச்சுட்டு காலை மின்னும் பெண்ணு வச்சுட்டு ரெடி 1 2 3 ஓடு வழியா. ஆனால் இந்த பெருமாள் தன்னுடைய நாபியிலிருந்து பிரம்மாவை சுத்தித்த சிக்கிக்கிட்டு அவருடைய மூச்சு காத்து அழுத்தத்துல அந்த நாபியிலிருந்து தாமரை படர்ந்தது. அந்த தாமரை படர் அந்த கொடியிலே அந்த புஷ்பமானது விகசித்தது. அதுல பிரம்மா வந்த அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்த இந்த குழந்தை அப்படியே சந்திர சூரிய உச்சனேத்ரே இந்த பெருமாளுடைய அந்த திருக்கண்கள் இருக்க, அங்கு மலரும் குயிமாறும் நிவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை தீரி சுடரென்றும் வெண்செங்கும் வானில் பகரும் மதியென்னும் பார்த்து என்பதாக. பெருமாளுடைய நேத்திரம் இருக்க அது வலது நேற்றம் ஆகமத்திலே விசேஷமாக சொல்லப்பட்டது. வலது நேற்றத்துல வலது கண்ணில சுதர்சனன், அதாவது வலது கண் சக்கரம், இடது கண் சங்கம். அதனால இந்த சங்கு சக்கரத்துல பிரம்மாவை இந்த நாபியிலேருந்து பிரம்மாவை சந்திச்சார். இந்த சங்கு சக்கரத்தை அப்படியே பார்த்துட்டு இந்த குழந்தை தாமர மலை மலையில உட்காந்து கோலியோ அது அப்படியே ஆடிப்பு ஆடின உடனே அப்படியே தாலையில பாடுற மாதிரி இருக்கு. ரங்கநாதனுக்கு எப்படி தாலையில பாடினாலும் அது பாடினான். அந்த தாலையில கேண்டு பிரம்மா அப்படியே கேண்டு ஆனந்தமயத்துல இருந்து பிரம்மா அந்த சமயத்துல சத்துவ குணத்திலிருந்து பிரம்மா ஏற்பட்டார். பெருமாளுடைய திருமேனியில ரஜஸ்தமஸ் என்னும்படியான குணங்கள் எல்லாம் உலகத்துல ஏற்பட்டது. அதாவது பிருத்திவி, அதாவது பிருத்திவி அப்பு தேஜசு வாயு ஆகாசம் என்னும்படியான பஞ்சபூதங்களையும் பிரம்மதேவன் எம்பெருமான் தன்னுடைய சிருஷ்டியினாலே சங்கல்பத்தினாலே சிருஷ்டித்தான். இந்த பஞ்சபூதங்களுக்கும் முன்னாடி அந்த இது வச்சு சத்துவம் ரஜஸ்தமஸ் என்னும்படியான குணம். அதனாலே சத்துவ குணத்திலேருந்து பெருமாள் திருமேனியிலிருந்து பிரம்மா அவதாரம் பண்ணார். ரஜோகுணம் தமோகுணம் என்னும்படியான குணமாகப்பட்டதுனாலே மது கைலபன் என்று ஒரு அசுரன் தோன்றினார். அது என்ன பண்ணும், ரஜோகுணம் என்ன பண்ணும், தமோ குணம் என்ன பண்ணும், எந்த நல்ல காரியம் இருந்தாலும் கெடுக்கும். ரஜோகுணம்ன்றவன் இஷ்டத்துக்கு திரிஞ்சுட்டு கண்டதே கோது கொண்டதே கோலம்னு இருப்பான். தாமச குணமா இருக்கிறது ஒண்ணும் இல்லாத சாப்பிட்றது தூங்குறது எது நல்லது கெட்டது ஒண்ணும் தெரியாம இருக்கு. ஈவன் நல்லது கெட்டது தெரியும் அயோக்கியத்தனம் மொத்தம் பண்ணும். அதனாலதான் ராவணாதிகள்லாம் ரஜோகுணத்தை சொல்லுவார், கும்பகர்ணன் தமோ குணத்தினை சொல்லுவா, விபீஷன் ஆழ்வானை சத்துவ குணத்திலே சொல்லுவார். ராமாயணத்துல மூணு பேரையும் பிரதாக்களை அத மாதிரி பெருமாளுடைய நாபியிலேருந்து பிரம்மா சித்தித்த உடனே அந்த வேதமாகப்பட்டது கழுவ விட்டார். இந்த மது கைடபன் ரெண்டு வேதத்தையும் பிடிக்கிட்டு பூமிக்குள்ள கொண்டு ஒழிச்சு வச்சுட்டார். உலகமெல்லாம் இருண்டு போயிடுச்சு. எதுவும்
தாவர ஜங்கம ஸ்தாவரானாம் செடி கொடிகள் மலைகள் சமுத்திரங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுது. அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பகவானை பிரார்த்தனை பண்ணினார், ஹயக்ரீவனாக வந்து வேதத்தை கொடுத்தார் என்பதாக புராணங்கள் பேசுகின்றது. அதனாலே அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தவன் சிவபதியாக ஸ்ரீமன் நாராயணன். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். அவருடைய சங்கல்பத்தினாலே பிரம்மதேவன் தம்முடைய குமாரனாக இருக்கும்படியாக சிவபெருமானை தோற்றுவித்தார். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான் முகமாய் அந்த ஆதிமேலிட்டு யான் முகமாய் அழ்வார் சாதிக்கிறேன். இப்படி சிட்டித்ததான பரமாத்மாவான எம்பெருமான் யான்முகமாய் என்னையும் லோகத்தில் சிட்டித்து என்னுடைய வாக்குனாலே எம்பெருமானுடைய கிருபையினாலே அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன். அந்தாதி அந்த ஆதி அந்தம், ஒரு ஒரு பாசுரங்களுக்கும் ஆரம்பம், அந்த பாசுரத்திலே முடிவில் அடுத்த பாசுரம் ஆரம்பம், ஆதி அந்தம் இருக்கிறதுனாலே இதை அந்தாதி என்று சொல்வார்கள். நான்முகன் திருவந்தாதி என்றும் இதை விசேஷமாக சொல்வது. அதனால அறிவித்தேன் ஆழ்பொருளை. இப்ப லோகத்துக்கு நான் ஒரு காரியம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், எம்பெருமானுடைய நியமனத்தினால அறிவித்தேன் சொல்றேன். ஆழ்பொருளை சுத்தியாகிற வேதம் இருக்க அந்த வேதத்தில் இருக்கும்படியான விஷயங்களையும் அதனுடைய மந்திர பாகங்களையும் தந்திர பாகங்களையும் சாஸ்திரங்களையும் ஆச்சாரியனிடத்திலே சென்று உபநயனமாகி அதுக்கப்புறம் அந்த உபநயன சம்ஸ்காரத்திலே சொல்லப்பட்டதான ரீதியிலே ஸ்ராவணத்திலே வேதாத்தியனத்தை ஆரம்பித்து சாங்கோபாங்கமாக, அதாவது பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதகா என்று சொல்லிட்டு வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அந்த வேதத்தை எப்படி அத்தியனம் பண்ணணும்னா நிஷ்காரணமாக, அதாவது ஒரு பலப்பிராப்திக்காகவே வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாது. ஆனா இந்த காலத்துல பலப்பிராப்தினா ஏதாவது சொன்னாதான் கொடுப்பா. எல்லாத்துக்கும் சாதாரணமா லோகத்துல செலவழிக்கிறதுன்னு வந்தா ஒரு கல்யாணம் என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் சத்திரம், 1 லட்சம் ரூபாய் வாத்தியம், அதுக்கப்புறம் கச்சேரிகள், அதுக்கப்புறம் வீடியோ போட்டோ, அதுக்கப்புறம் இது இப்படி எல்லாமும் முக்கியம்தான். ஆனா அந்த செலவுகளுக்கெல்லாம் விசேஷமா செலவழிப்பா. ஆனா வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோரு பெருமான் திருப்பாதம் பணிந்து, நான் அடியன் சொல்லும்படியான வேதாத்தியனம் பண்ணினவர்களை சொல்றேன், வேதாத்தியனம் பண்ணி அதை யதாக்கிரமமாக தானும் கற்று அந்த வேதத்தையும் அத்தியாபனம் பண்ணி வைக்கணும். அதாவது பிராமணருடைய நித்திய கர்மா என்று சொன்னால் யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம் ஷட்கர்மசு என்று சாஸ்திரங்கள் சொல்லிது. யஜனம் யாஜனம், யாகம் விசேஷமாக பண்ணலாம், தானாகவே பண்ணலாம், தான் போய் மற்றவர்களுக்கும் விசேஷமான யாக யஜ்யங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணி வைக்கலாம். யஜனம் யாஜனம் அத்தியனம், தான் பூர்ணமாக குருகுல வாசம் பண்ணி வேதாத்தியனத்தை பண்ணணும், அந்த அத்தியனத்தை சொல்லி கொடுக்கணும். அத்தியனம் பண்ணிட்டு மறந்து போயிட்டா கூட தோஷம் பாபம். அதனால யதாக்கிரமமாக அதை வித்தியார்த்திகளுக்கு அத்தியனத்தை சொல்லிக் கொடுக்கணும். அத்தியாபனம் தானம் எங்க வேணாலும் வாங்க, பிராமணேன தட்சிணேன ஹஸ்தே ஹோதவ்யம் அக்னிவான் வை தர்மஸ்தம்பஹா என்று வேதம் சொல்லிது. அதனால பிராமணேன நிஷ்காரணே, அதாவது பிராமணஸ்தே தட்சி, அதாவது தட்சிணே ஹோதவ்யம் என்று சொல்லியிருக்கு. அதனாலே இவனுடைய கைகளிலே அக்னி இருக்கு, எவ்வளவானாலும் தானத்தையும் வாங்கலாம், தானம் வாங்கிட்டே இருக்கலாமா, அதே மாதிரி தானம் பண்ணலாம், பிரதிகிரகம் வாங்கலாம், கொடுத்ததையும் வாங்கலாம், நிறையவும் கொடுக்கலாம், தானும் யாகம் பண்ணலாம், தானும் யஜ்யம் பண்ணி வைக்கலாம், தானும் அத்தியனம் பண்ணலாம், தானும் அத்தியனத்தை சொல்லி வைக்கலாம். இந்த 6 கர்மா பிராமணர் சொல்லித்தியா. அதனாலே முதல்ல பிரம்மாவுக்கு எல்லாத்தையும் நியமனம் பண்ணினான் சாட்சாத் சிவபதியாக எம்பெருமான். அறிவித்தேன் ஆழ்பொருளை, அப்படிப்பட்டதான விஷயத்தை இந்த லோகத்திற்கு நான் சொல்றேன். சிந்தாமல் கொள்வி நீர் தேர்ந்து, சிந்தாமல்
ஒரு பாக்குற நிறைய தீர்த்த குடத்துல பூர்ண கட்டம் என்றார். அந்த தீர்த்தத்தை குடத்துல எடுத்துட்டு போனா அந்த குறைகுடம் கூத்தாடும் சொல்லுவான். அறையா இருந்ததுன்னா தழும்பி தழும்பி அப்படி இப்படி ஆட்டி விட்டுரும். ஆனா அது பூர்த்தியா இருந்தா தழும்பாது. அத மாதிரி சிந்தாமல் நான் சொல்லும்படியான வேத வேதாந்த விஷயத்தை யாரு எங்கேயோ அப்படி பண்ணி கவனக்குறவுனாலே இதை விட்டுடாதுக்கோ. சிந்தாமல் கொள்மி நீர் சேர்ந்து, இதுதான் திரண்ட பொருள் என்னும்படியான விஷயத்தை நான் சொல்றேன் என்பதாக திருமூர்த்தி ஆழ்வார் தம்முடைய பாசுரத்திலே தேரும் கால் தேவன் ஒருவனே தேர்த்து தேர்ந்து என்று சொன்னால் எல்லாத்தையும் அலசி 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 பார்த்துருக்கின்ற திருமூர்த்தி பிரான்தான் பல மதங்களிலே சென்று அந்த மதத்தினுடைய சாரார்த்தங்களை எல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் மேல விஷ்ணு மதம் தான் உயர்ந்தது என்று கடைசியில தான் இதுக்கு வர அவர் வந்து சிவபக்தனாக இருந்து சுத்தி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன். அவரை வைணவ வைணவம் என்று சொன்னால் சாட்சாத் சிவபதி எபெருமானுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்னும்படியான விஷயத்தை லோகத்துக்கு அறுதிட்டு அனுகிரகித்தவர் திருமூர்த்தி ஆழ்வார். அதனால ஒருவனே என்றுரைப்பன் ஒருவன் தான். அதுக்கு எப்படி பிரமாணம்? ஏகோஹவை நாராயண ஆசீத் என்று உபனிஷத்துல நாராயண உபனிஷத்துல ஏகோஹவை நாராயண ஆசீத் உன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட வீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் எக்ஸட்ரா சொல்லுட்டேன். அதாவது ஒன்று பரமாத்மாவான எம்பெருமான் உலகும் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டித்தான் ஜகத்காரன் வந்தானே. அதனால உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலவெழுத்தலும் நீக்கிலும் அழகிலா விளையாட்டுடையார் என்று சொன்னாரே. அதனால இந்த உலகம் மொத்தத்தையும் அவனுடைய சங்கல்பத்தினால சிருஷ்டித்தான். உலகம் உயிர் அதுக்கப்புறம் எத்தனை கல்பகோடி ஜீவராசிகள் புழுக்கள் பூச்சிகள் மிருகங்கள் பட்சிகள் எறும்புகள் இது மாதிரி எத்தனையோ கல்பகோடி ஜீவன்கள் அத்தனையும் சிருஷ்டித்து மனுஷாதிகளையும் சிருஷ்டித்தார். அதனாலே அதுல உயர்ந்தவனாய் இருக்கக்கூடியவன் மனுஷன். மனுஷனுக்கு தான் ஆறாவது அறிவையும் கொடுத்து தாரதமியம் நல்லது கெட்டது என்பதை உணரும்படியான ஞானத்தையும் கொடுத்தான் இவனுக்கு அறிவு. ஆனா மற்றதெல்லாம் அறிவு உண்டு. அந்த பகுத்தறிவு என்று சொல்ல பாருங்க சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லால் தன்மை தேவபிரான் அறியும். அதாவது எது போனா நல்ல மார்க்கம் எது சாதுக்கள் போயிருக்கா எது மகான்கள் போயிருக்கா என்று சிந்தனை பண்ணக்கூடியது மனுஷன்தான். அதனாலதான் பசு பட்சிகளுக்கு இப்போ மாடுகள்லாம் இருக்கு வெக்கல் வாங்கி போடுறோம். நல்ல கஷ்டப்பட்டு வெயில் காலத்துல கிடைக்காதுன்னு வெக்கலை வாங்கி வைக்கிறோம். பசு இடத்துல சகல தேவதைகள் இருக்கு. ஆனா தர்மபூதத்தை தர்மபூத ஞானத்தை கொண்டு பசு இடத்திலே சகல தேவதைகள் இருக்கிறது என்னும்படியான ஞானம் மனுஷனுக்கு தான் ஏற்படும். வெக்கலை போடுறோம் தண்ணி வைக்கிறோம் புண்ணாக்கு வைக்கிறோம் நல்லா சாப்பிடுறது சாப்பிட்டுட்டு அது மேலே மலமூத்திர உற்சர்ஜனம் பண்ணிடுறது. சரி நாளைக்கு வச்சுக்கலாமே நாளைக்கு வச்சுக்கலாமேன்னு தெரியாது. நம்ம இந்த காலத்தில் என்ன பண்றோம்? ஆனா சாஸ்திர பிரகாரமா கார்த்தால பண்ணினா ராத்திரி செலவழி சொன்னோம். ஊசாத மாவடகம் அப்பம் சீடை உருட்டி முதலாமவத்தில் பழைய வேணும் கூசாதே கொண்டிடுமின் என்று சுவாமி தேசிகன் ஆகார நியமத்துல சில வஸ்துக்கள் எல்லாம் தைல பக்குவமானதை பத்து படாமல் வச்சிருந்தால் சில நாளைக்கு உபயோகப்படும். ஆனா சாஸ்திரமாக ஒரு பிரசாதம் பண்ணினா நீ ராத்திரியோடு அது செலவழிச்சிடணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? சாதத்தை கூட இந்த காலத்துல ஒரு ஃப்ரிட்ஜ்னு ஒரு சாதனம் இருக்கு. தயிர் பால் மோர் குழம்பு எல்லாத்தையும் அது உள்ள வச்சிடறோம். அது கெட்டு போகாதான். அதுல ஏதோ ஒரு ஒரு மருந்து மாதிரி புள்ளி தெளிச்சு வச்சுட்டாக்கா ஒரு மாசம் கூட கெட்டு போகாதுன்ற. கெட்டு போகாதுன்னு இவன் சொல்றான்னு தோறோ அது சாஸ்திரத்துல நிஷித்தமாக அதுவும் சரீரத்துக்கு எத்தனையோ விதமான தோஷங்களை கொடுக்கும் என்பதை சுவாமி தேசிகன் ஆகார நியமத்தில் சொல்றேன். ஆனா ஆகார நியமத்தெல்லாம் பார்த்தால் லோகத்துல யாருமே ஜீவிக்க முடியாது. ஆனா எக்கரோஷி எதஸ்நாசி எஜுஹோஷி தத் குருஷ்வம் அதர்ப்பணம் என்று கீதையில் சொல்ற எதுவாயிருக்கட்டும் பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம் என்றும்
நிசும்மார்ப்பணம் என்றும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு பாகவதாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதமாக எடுத்துக்கோன்னு சொல்கிறான். அதனால ஆனால் அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் இவ்வளோ இவ்வளோ காலம் என்று சொல்லப்பட்டது. எல்லாவற்றுக்கும் பிரமாணமாக இருக்கக்கூடியது ஸ்ருதி ஆகிற வேதம். அதனால ஒருவனே என்றுரைப்பன் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் உலகத்தில் உயிரை சிருஷ்டிச்சனும் மற்றும்னா இது எத்தனையோ இருக்கு. ஒன்று நான் சொல்லிட்டே போகலாம். யாதும் இல்லா ஒன்று ஒன்றும் இல்லாத சமயத்தில் நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தார். பிரம்மாண்டத்தில் பெருமாள் நியமனம் பண்ணி அவன் முகமாக லோகத்தை சுற்றி பண்ணான் என்று சொன்னார். அதனாலே சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவான எம்பெருமான் என்னை கொண்டு இதை பண்ணினேன். அதில் ஒரு அழகான பாசுரத்தில் மாறாயதானவனை வள்ளுகிறாள் மார்வீரண்டு கூறாக கிரிய கோளறியை பேராக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றியிருப்பார் தவம். மாறாய தானவனை வள்ளுகிறாள் மாறாய தானவன். அதாவது தபோபலத்தினால சர்வலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திராதி தேவதைகள் எல்லாரையும் தனக்கு அடிமையாக்கி தான் தான் உலகத்துக்கெல்லாம் அதிபதி என்று தன்னுடைய நாமத்தையே சொல்ல பண்ணினான் ஹிரண்யகசிபு. யாரு? பிரகலாதனுடைய பிரகலாதன் கருவிலே திருவிழாதீர் அவருடைய தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கிறதே நாரத மகரிஷி ஆச்சாரியனாக இருந்தார் பிரகலாதனுக்கு. வயிற்றில் அழகாக ஸ்ரீமத் பாகவதத்தை கதை சொல்லினே வந்தார். அவ தாயார் அப்படியே கதையை கேட்டு பகவத் விஷயத்தில் ஆழங்கால் பட்டு அப்படியே நித்திர தூங்கி போயிட்டான். உள்ளுக்குள்ளே இருந்த குழந்தை அந்த சிசு ஊங்கொட்டித்தான். அப்பா லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படுறதுக்கு வழி ஏற்பட்டது. இந்த ஹிரண்யகசிபுவை அழிப்பதற்கு அவனுடைய குமாரனை கொண்டே அவன் வந்து பரம பாகவதோத்தமன் பிரஹ்லாத பராசர நாரத என்று சொல்ற சுவாமி தேசிகன் பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாஹ த்ராதாஸ்த்வயா நனு விபக்திஷு தாதிருஷீஷு சர்வம் ததேகமபரம் மம ரக்ஷணம் தே சந்தோஷியதாம் த்ரிதசநாயக கிம் கரீயஹ. அந்த பக்த சிகாமணிகளுக்குள்ளே உயர்ந்தவன் பிரஹ்லாதாழ்வான். பிரஹ்லாதாழ்வான மாதிரி பக்தி பண்ணுறது உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி பக்தி பண்ணின பிரஹ்லாதன் பெருமாள் வரம் கொடுக்கறது கூட உன் திருவடியிலே அஸ்கலித ஞானம், எப்பொழுதும் உன் திருவடியே நினைச்சிட்டு இருக்கணும், உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணணும், உனக்கு அடிமை செய்து கொண்டு கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். இன்னும் வேற ஏதாவது கேட்க, எங்கள் தோப்பனாரை வசந்ததான மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கணும், எங்கள் தோப்பனாரை நீ கிழிச்சுட்டேர் என்று இந்த சுமரணத்தில் பிரஹ்லாதாழ்வன் பிரார்த்தித்தான். அதனால உயர்ந்த பக்திமான் பிரஹ்லாதன். அதனாலே மாறாய தானவனை வள்ளுகிறாள் வள்ளுகிறாள் நகத்தினுடைய நகாம்சம் நகதீகாம்சூன்னு நகத்தினாலே அப்படி கிள்ளிட்டான். கிள்ளி கலந்தானே கீர்த்திமை பாடிப்போ என்று ஆண்டாள் சொன்னான். அதனாலே அனாயாசமாக இரண்டு கதவு கிழிச்சுட்டான். சரி, முதல் நாளே வந்து கிழிச்சிருக்கலாம் போல இந்த பிரஹ்லாதன மலையில உருட்டினான், விஷத்தை கொடுத்தான், என்ன யானையை விட்டு மிதிக்க சொன்னான். குருகுலத்துக்கு அமைச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த குழந்தை. அன்னைக்கே கழிச்சிருக்க அன்னைக்கே இந்த பிரகலாத் நிருசுமர் வந்து காப்பாத்திருக்கலாமோ இல்லையோ. இத்தனை நாள் கழிச்சு அதுக்கப்புறம்தான் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாடுவீர் சிங்க உருவாய் உளந்தொட்டி இரணியன் உன் மார்பகலம் பிளந்திட்ட கையன் என்று பெரியாழ்வார் கொண்டாடுற. இந்த சமயத்தில் இவந்தானே முன்னாடியே வந்திருக்கலாமண்ணா. அவன் சாமானியப்பட்டவன், பிரம்மதேவரிடத்தில் எப்படிப்பட்ட வரம் வாங்கியிருக்கான். பகலும் கூடாது இரவும் கூடாது, பசுபக்ஷிகளால் கூடாது, மிருகங்களால் கூடாது, தேவர்களால் கூடாது, வெளியில் கூடாது, உள்ள கூடாது, பச்சையால் கூடாது, உலந்ததால் கூடாது, இப்படி எண்ணற்ற வரம் கேட்டான் பிரம்மா இடத்துல. பிரம்மா எதிரே வந்த எதற்காக? அவன் பண்ணின தபஸுக்காக. எல்லையில்லாத தபஸ் பண்ணினான் இல்லையா, அதற்காக பிரம்மாவே ஓடி வந்து அந்த சராரமே நடிஞ்சிட்டு இவனுடைய தபசை பார்த்து. அதனால பிரம்மா இதுமாரி தான் பிரம்மலோகத்திலேருந்து அப்படி கவுழ்ந்து கீழே விழுந்துருவேன்னு ஓடி வந்துருவார். ஓடி வந்து உனக்கு என்ன வர வேணும்னா கேட்டுட்டே இருந்தான். அவன் பாட்டுக்கும் எல்லாத்தையும் கொடுத்தேன் கொடுத்தேன்னா இவன் என்ன பண்ணான்,
எல்லாத்துக்கும் மேல இப்படி ஓணும் அப்படி ஓணும் கேட்டதுல அழிவே இல்லாத வரம் என்னால கொடுக்க முடியாதுன்ட்டு எனக்கு அதாவது அலாட்மெண்ட்னு சொல்றாள் யார் யாருக்கு இவ்வளவு கொடுக்கலாம்னு உண்டு சாஸ்திரத்துல பிரம்மாவுக்கு அலாட் பண்ணது தான் அவர் பண்ண முடியும் அவருக்கு மேல அழிவில்லாத கொடுக்குன்னா அந்த பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் என்று சாஸ்திரம் சொல்லுது பிரம்மாவில் ஆரம்பிச்சு ஸ்தம்ப பரியந்தம் இந்த சாதாரண புல் பூண்டுகளுக்கு கொண்டு எல்லாத்துக்கும் இத்தனை வயசு இத்தனை காலம் அப்படி இப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு வேதத்துல அதனாலே பிரம்மாவுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு நம்ம 100 வயசு இந்திராதி தேவதைகள் ஆயிரக்கணக்கான வயசு லட்சக்கணக்கான வயசு அதுக்கப்புறம் பிரம்மாதிகள் எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கு அவளுக்கும் ஒரு முடிவு உண்டு ஆனா பரமாத்மாவான எம்பெருமான் ஒருத்தர் தான் என்னைக்கும் சாஸ்வதமா இருக்கார் அதனாலே அவன் நான்முகன் தன்மொழு தேவர் உலகோடு உயிர் படைத்தார் எல்லதையும் அப்படிப்பட்டதான பெருமாள் சொல்லிச்சே குன்னம் போல் மணிமாடலீடு திருக்குருகூர் அந்த திருக்குருகூர்ல நம்மாழ்வாரை அனுகிரகிப்பதற்காக ஆதிநாதன் ஆதி என்ற சப்தத்தினாலே முதன்மையானவன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னாலே அகார சப்தோ விஷ்ணு என்று சாஸ்திரம் அழகாக அகாரம் என்பதனாலே சீமன் நாராயணன் அர்த்தம் அங்க அதனாலே அவருக்கு பேர் ஆதிநாதன் அந்த ஆதிநாதன் இருக்கும்படியான க்ஷேத்திரம் இருக்கே ஆழ்வார் திருநகரி அதை தாண்டிதான் மற்ற தேவதாந்திரங்கள் சன்னதிகளுக்கெல்லாம் போலாம் அதனாலே நின்ற ஆதிப்பிரான் உலகத்துல எல்லாரையும் ரட்சணம் பண்ணதுக்காக வந்து நிக்கிறான் யார் வருவா என்ன சேவிப்பா எல்லாத்தையும் கொடுக்க போறேன் நான் காத்துட்டு இருக்கேன்னு பெருமாள் வந்து காத்துட்டு இருக்கான் இந்த லோகத்துல சகல ஜீவராசிகளை காப்பாத்துறதுக்காக குன்றம்போல் மணி மாட வீடு என்ன அத்தியுதமாக நிக்கிறான் நின்றாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதீரே அந்த கோவில் ஆழ்வார் திருநெல்வேலி கோவில் வாசலால தான் அகண்ட போனோம் அந்த செந்தூர்ன்ற ஊர் அப்போ சொல்ற அப்படிப்பட்ட பரமாத்மா வந்து காத்துட்டு இருக்கான் சரணாகத வத்சலன் கொள்ள மாலா இன்ப வெள்ளம் கோதில தந்திடும் என் வள்ளலேயோ வையம் கொண்ட வாமனாவோ உலகத்தையெல்லாம் சிக்கித்து சர்வத்தையும் கொடுத்து மோக்ஷைஸ்வரியத்தையும் கொடுக்கக்கூடிய பரமாத்மா யார் வருவா யார் என் திருவடியில சரணாகதி பண்ணுவா எல்லாரையும் காப்பாற்றேன்னு நிக்கிறான் நின்ற ஆதிப்பிரான் நிற்க ஆழ்வாருக்காக வந்து நின்றுட்டான் ஆனா ஆழ்வாரை காப்பாற்றுறது மட்டுமில்லை அனுகிரகித்த எம்பெருமான் ஆழ்வார் மூலியமாக உலகத்தை எல்லாம் அனுகிரகிக்கணும்னு காத்துட்டு இருக்கான் அதனாலே மாறாய தானவனை வள்ளுகிறாள் அந்த மாறாய தானவன் அந்த இரண்யகசிபனுடைய பிரகலாதன் இருக்கானே புள்ள மாறுமிரண்டு கூறாக கீரிய கோளரியை அவனை ஹிருதயத்துல தன்னுடைய மடியில வச்சுனா அவன் கேட்ட வர எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரம்மா மறைஞ்சு போயிட்டேன் ஆனா அங்க ஒரு ஆச்சரியமா ஒரு ரிசுமனுடைய சரித்திரத்துல பாகவதத்துல ஒரு பெருமை வருது இவன் எல்லாத்தையும் கேட்ட இவ்வளவு பொருத்தம் தானா ஆனா ரிசுமனை கண்டா உலகத்துல லோகத்துல எல்லாரும் வயப்படுவான் லக்ஷ்மி ரிசுமன் சொன்னா பக்தியோடோ ஸ்ரத்தையோடோ பிரேமையோட ஆராதனை பண்ணா ஏற்றுப்பான் அதுல ஒண்ணும் இல்ல ஆனா அவனை பார்க்கச்சே பயமா இருக்கேன் ஏன்னா உலகம் எல்லாம் நடுங்கி தோல்வியும் நிசுமா அவதாரத்தும் போது எல்லாரும் பிரம்மாதி இந்திராதி தேவதைகள் எல்லாரும் பயந்து போயிட்டா மகாலட்சுமியே பயந்து போயிட்டா மகாலட்சுமி பெருமாளிடத்துல தன் வக்ஷஸ்தல நித்தியவாச ரசிகாம் ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய பிராட்டி வாமனாவதாரத்திலேயும் பெருமாள் கிருஷ்ணாதினம் யவனிகாம்னு மான் தோலை பூத்தி தாயார வச்சிருந்தான் ஆனா அந்த தாயார் நிசுமனுடைய அந்த ரௌத்ரத்தை பார்த்த உடனே ஐயோ இதுமேல் உம்மோட நான் இருக்க முடியாது இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு வந்துட்டாளாம் எங்க வந்துட்டா அகோபில க்ஷேத்திரத்துக்கு அகோபில க்ஷேத்திரத்திலே செஞ்சு என்று சொல்ற வேடுவ குலத்திலே அவதாரம் பண்ணிட்டார் அதாவது பிராட்டி வரைச்சே கொல்ஹாபூர்னு சொல்லக்கூடியதான மகாராஷ்டிராலேருந்து அகோபில க்ஷேத்திரத்துல செஞ்சு குலத்திலே வேடுவ ஸ்திரீயாக பிறந்தாள் பிராட்டி இல்லாத பெருமாள் என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் பிராட்டி தானே முதல் பிரதம காரியம் விஷ்ணு பிரதம கைங்கரியா எனமஹா விஷ்ணு பிரதம கைங்கரியபரா எனமஹா என்று விஷ்ணுவுக்கு முதல் கைங்கரியம் பண்ணக்கூடிய பிராட்டி வடிவினை இல்லா மலர் மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினையேனும் பிடிக்கறி ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே
அந்த பிராட்டிமார் ரெண்டு பேரும் பெருமாளுடைய திருவடியை பாத கைங்கரியம் பண்ணிருக்கா, திருவடி கைங்கரியம். ஆனா ஆழ்வார் என்ன ஒரு நாள் கூப்பிட கூடாதா, பக்கத்திலேயே இருக்கனே. கூவுதல் வருதல், கூவுதல்னா ரொம்ப கிராமிய பாஷை. ஏன்னா ஆழ்வார் அந்த கிரமத்துல கூவுறதுன்னா கோழி கூவுறதுன்னு சொல்லுவாங்க. கோழி குவென்றுமாள் தோழி நான் என் செய்கிறேன், ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி குவென்றுமாள். திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கிறார். கோழி வந்து அப்பப்ப கத்திட்டு இருக்கும், அது சாம கோழின்னு ஒண்ணு உண்டு, அதாவது மணிக்கு மணி கத்தும். எதிர்க்க கண்ணன் என்பெருமான் என்ன பண்றான், இத்தனையோ கோபிகள் கோபஸ்திரீகள் இருக்கா, அவ எல்லாரும் கிருஷ்ணா என் காத்துக்கு வரணும் வரணும், கிருஷ்ணன் எல்லா இடத்துலையும் சந்தோஷமா நான் காத்துக்கு வரே உங்ககிட்ட வரேன். அவ என்ன பண்ணிருக்கா, கண்ணன் எழுந்துள்ள போறான்னு ஆச்சரியமான மாவுள தோரணங்கள் கட்டி அழகாய் அழகோலங்கள்லாம் போட்டு வண்ண விதமான கோலங்கள்லாம் போட்டு குத்து வழக்கில் நல்லா அஞ்சு முகம் அஞ்சு முகம் ஏற்றி வச்சு ஆற்றுல நல்லா குழம்பா பாலை காய்ச்சி பழங்கள் எல்லாம் அழகாக சோதனை பண்ணி வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் நாரிய சாந்தம் நமக்கீரை நல்கின்னு நல்ல கந்தத்தையும் நல்ல புஷ்பத்தையும் நல்ல பழங்களையும் வச்சுட்டு கண்ணன் வரப்போறான்னு காத்துட்டு இருக்கான். ஆனால் அந்த கோழி கூவிய உடனே உங்காத்துக்கு வரேன்னு சொன்னால் போறதோ உடனே இங்கே வந்து நுழையத்துக்கு இவன் லேட் ஆகும், உடனே போவான். அடுத்த கோழி கட்சி விட இங்கேருந்து அங்க போவோம். அவளுக்கும் மெய்ய நல்லை மறுசீர்த்தாயும் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே. ஒவ்வொருத்தர் இடத்துலையும் சொல்லிட்டு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டு போறாராம். அதனால பதினோராம் ஆயிரவர் தேவிமாறு பார்த்திருப்பார், எல்லாரும் கண்ணன் வரப்போறான்னு காத்துட்டு போறா. ஆனா எல்லாரையும் அப்படி இப்படி சொல்லிட்டு எங்கேயோ கூடியிலும் போயிட்டு இருந்து போனான். யாருக்கும் மெய்யன் இல்லை அவர், மாயா வாமனே மதுசூதான் இயருடாயன. அதனாலே மாறாய தானவனை வள்ளுகிறான் அப்படிப்பட்ட சிம்மன். மார்பிரண்டு கூறாக கீரிய கோளரியை எங்கடா உன் அடி இருக்கானா, ஏன் இவ்வளவு நாடி பொறுத்து இருந்தனர். அவனுக்கு கொடுத்த வரம் மொத்தத்தையும் வரத்துல பாதி உள்ளமா யமதர்மன் இருக்கானே. யமனுக்கு தர்மராஜான்னு பேரு. தர்மராஜன்னா கடுகளவுல அவன் தர்மத்தை மீறமாட்டான். யார் யாருக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட்டோ என்ன இதுவோ அவர்களுக்கு கொடுத்தது கரெக்டா கொடுப்பான். ஒரு திருப்தம் கூட மேலும் போகாது, கீழே குறைச்சலாம் கொடுக்க மாட்டான். வேண்டிய வேண்டானே ஒரு பத்து மார்க், நல்ல பையன் அப்படின்னு ஒரு பத்து மார்க் போடுது. இந்த பையன் வாத்தியாரியா வெயிற பையன் அப்படின்னு பத்து மார்க்கு குறைக்கிறது அதெல்லாம் கிடையாது. நிஷ்பக்ஷபாதமானவன். அதனாலே யமனுக்கு தர்மராஜான்னு பேரு. அவன் இருக்கானே அந்த யம தர்மராஜா எல்லாருக்கும் சிக்ஷையை கொடுக்கறதுனால கீரிய கோகோள் அரியை. அதனால பிரம்மா கிட்டேந்து இவன் வரங்க வாங்கிட்டான். அந்த வரத்தை அனுபவிக்கிறவழையில் இந்த லோகத்துல பண்ணிட்டு இருப்பார் யார், இரண்டு கசிவு. அப்போ கடைசியில சொன்னா இவ்வளவு பரீட்சை பண்ணி அந்த பிரகலாதன் திரும்ப திரும்ப வந்தான். கொஞ்ச மலையில தள்ளின, விஷம் கொடுத்த, யானைய மிதிக்க சொன்ன, எத்த சாட்டாலும் நீ திரும்ப திரும்ப வந்து ஹரி ஹரி லக்ஷ்மி சும்மா நாராயணன்னு வந்து நிக்கிற. ஆனா நான் மற்ற கடைசியா ஒன்னு சொல்றேன், இத்தனை நாளி உங்க அம்மாவும் உன்னை பண்ணு ரொம்ப ஏங்கினாள், எனக்கும் உன்னை கொல்றதுல இஷ்டம் இல்லை. ஆனா இப்ப நான் கடைசியா சொல்றேன், என் பேரை சொல்லு, நான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லுனா. அப்பா இத சொல்றிய, எங்கு மூலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணி என் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. எங்கு முளன் அப்படின்னு நான் கேட்கிறான். எப்படி கேட்கிறான், எங்கு முளன், எந்த இடத்துல அவருடைய ஹரி இருக்கானே, எங்கு முளன். அப்பா உன்னுடைய கேள்வியிலே இருக்கானப்பா, நீ எங்க இருக்கான்னு கேட்கிற, எங்கேயும் இருக்கானே, அது தெரியாத உனக்கு என்ன. ஆனா நான் இவ்வளவு நாளி பொறுத்திருந்தேன் உன்னை கொல்லக்கூடாதுன்னு, இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், உன்னுடைய ஹரி என்னுடைய இந்த சகஸ்திர ஸ்தூணா மண்டபத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடு மண்டபத்தில் நடு இடத்துல நான் இந்த கதையால் அடிக்கத்தே உன்னுடைய ஹரி இங்கே வரலன்னாக்கா நான் ஒன்று மொத்தம் சொல்கிறேன், எது வேணாலும் சொல்வா, ஹரி அங்கே தான்பா இருக்காங்க. அவன் எங்கே இருக்கேன், த்ரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம், மூணு லோகத்திலே நிறைஞ்சிருக்கான், உன்னுடைய வாக்கில் இருக்கான், உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கான், என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கான், உன்னுடைய பாப விசேஷத்தினால் இப்படி சொல்றியே, அவன் திருவடியை பத்திக்கப்பான்னு சொன்னான் குழந்தை. இன்னும் கோபாக்கினி வந்தது அவனுக்கு. அப்ப என்ன சொன்னா,
உன்னுடைய ஹரி இந்த இடத்திலிருந்து வரவிட்டால் வராவிட்டால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு காட்டில் இருக்கும்படியான ஒரு சிம்மமாகப்பட்டது, அதை கண்டு நடுங்கி பயந்து ஓடும்படியான சாமானிய மிருகம், ஒரு மானோ முயலோ எப்படி அடிச்சு கட்டின்னு ஓடுமோ அத மாதிரி நீ அங்க வெளியில வராட்டாக்கா, உன்னுடைய ஹரி இங்க வராட்டா, உன்ன காட்டுல இருக்கிற சிம்மமாகப்பட்டது சாமானிய ஒரு முயலை எப்படி அடிச்சு விழிச்சிருமோ அத மாதிரி உன்னை படுவேன்னு சொன்னானா. இவ்வளவு நாளி பயந்திருந்த பெருமாள் என்ன பயந்துருந்தேனா, ஐயோ இவ்வளவு வரங்கிட்டிருக்கானே எல்லா இடத்துலயும் நிறைஞ்சி இருக்கும் நம்போ, எந்த இடத்துல இருந்து வருது வருது எதுக்காக வருதுன்னு கேட்டான். இந்த வரத்தை அன்னைக்கு கேட்கலையா பிரம்மா கிட்ட, ஒரு காட்டிலேருந்து ஒரு சிம்மமாகப்பட்டது ஒரு சாமானிய ஒரு மிருகத்தை எப்படி அடிக்குமோ அத மாதிரி உன்னை அடிப்பேன்னு சொன்ன பாருங்க. கடைசியில இத புடிஞ்ச உடனே அதுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் நிறைஞ்சி நின்றுட்டாராம். அடித்த கை பிடித்த பெருமாள். அதனால மார்பிரண்டு கூறாக கீரிய கோளரியை, அந்த மார்பிரண்டு கூறாக கீரிய கோளரி, அந்த கோளரி இருக்கானே, கண்கள் சிவந்து பெரிய வாய், வாயும் சிவந்து கனிந்து, உள்ளே வெண்பலிலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடரு முடியன் நான்கு தோழன் குனிசார்ந்தன் உன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவனடியேன் உள்ளானே. உடனே அப்படி கீழ் உடனா வேறாக ஏற்றியிருப்பாரை வெல்லுமே. உலகத்துல எல்லாரும் பரம பாகவத்தாள் பரம பக்தாள், ஆனா வேறாக ஏற்றி இருப்பாரை. ஒரு செடி நன்னா படர்ந்து, அதாவது தளிர் விட்டு இலை வந்து புஷ்பித்து காய் காய்த்து பழம் பழுத்து அதுக்கு அத்தனை பருவா இருக்கு, அத மாதிரி வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே. உலகத்துல எல்லாரும் பரபக்தி பரஜான பரம பக்தி என்ற பரிபூர்ண அனவரத நித்திய விஷததம அனன்யா என்று எல்லாம் உண்டு. ஆனால் அப்படிப்பட்டதான உயர்ந்த பக்தி இருக்க யாரு என்று சொன்னார், விசும்ப பக்தர் எல்லாரும், அதாவது துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் என்று சொன்னோம். துவைத்தம் என்பதான ரெண்டு, அத்வைத்தம் என்றால் எதுவுமே இல்லை, விசிஷ்ட அத்வைத்தம் இரண்டும் கலந்த ஒன்றான விசிஷ்டாத்வைதிகள் சொல்லும்படியாக வேறாக ஏத்தி இருப்பாரை வேறு என்று சொன்னார். ஆனால் திசும்மனையே சொல்லும்படியான பரம பக்தாள் இருக்காள், எல்லாரும் சொல்வா, ராமன் கிருஷ்ணன் ரங்கநாதன் முகுந்தன் வாசுதேவன் மதுசூதரன் எல்லாரும் அவனே தான் திசும்மன் தான். ஆனால் ரிசும்மனையே கொண்டு சேவித்து ஏற்றக்கூடிய ஆச்சாரியால் இருக்காளே, அகோபில மடத்திலே எழுந்தொழிக்கும்படியான ஆச்சாரியர், அந்த அகோபில மடத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார், வளர்ந்த வெங்கோபம் அடங்கலொன்றாய் அன்று வாழ் அவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் என்பதாக சுவாமி எம்பெருமானார் தம்முடைய சிஷ்யர்களான 74 சிம்மாசனாதிபதிகளுக்கும் ரிசும்மனை எழுந்தருள செய்தார். அதனால வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே, வேறாக ஏற்றி இருப்பார், அதனால ஆணி வேறு என்று சொல்வார்கள். அத மாதிரி எல்லாரும் ரிசும்மனை தொழுதாலும் அந்த ரிசும்மனை தவிர்த்து பரமேகாந்திகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஆதிவன் சடகோம யதீந்திர மகாதேசியர் அகோபில மடத்துடைய ஸ்தாபனாச்சாரியர், அதனால வேத்தி இருப்பாரை வெல்லுமே, மற்றவரை சாத்தி இருப்பார் தவம். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் கடைசியில எம்பெருமானத்துல போறது, ஆனால் அந்த எம்பெருமானே ராமனாக துருவனுக்கு எப்படி பெருமாள் சேவதாதித்தார், எத்தனையோ பெருமாள் இருந்தார் கண்ணை திறக்கிற. நாரதர் சொன்ன ஐடென்டிபிகேஷன், அதாவது சங்க சக்கரம் வச்சுட்டு கதை பத்மத்தை வச்சுட்டு குருவாயூரப்பனாக சிரிச்ச முகமாக தாமரை வளர வச்சுட்டு மகாலட்சுமி பதியாக வந்து நின்றால் நீ கண்ணை திறக்கணும்னு சொன்னார். ராமனாக வந்தான், கண்ணனாக வந்தான், ரிசும்மனாக வந்தான், வராகனாக வந்தான், எப்பொழுதும் கண்ணை திறக்கல. அவர் சொன்ன அடையாளத்தை சொன்ன உடனே இந்த துருவன் கண்ணை திறந்து பார்த்தான். அந்த துருவனுக்கு பெருமாள் விஷ்ணு சங்கத்தினாலே தாடையிலே தடவி கொடுத்த, துருவக்ஷிதி துருவயோனி துருவாசி துருவாயோனி ஆசீத சாத்யா என்பதாக
அந்த துருவனுக்கு பெருமாளுடைய சங்கம் பட்ட உடனே ஞானமானது விசேஷமாக வந்தது, ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று பாகவதம் பேசுகிறது. அப்படியாக அந்த வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே, அந்த வேறாக அந்த நிருசிம்மனையே அடிதூழ்ந்து கைதுபடும்படியான ஆச்சாரியார் இருக்காரு. மற்றவரை சாற்றி இருப்பார் தவம் என்பதாக அந்த நக்ஷீநிருசிம்மனுடைய பெருமையையும் இந்த திருவழியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். அதே நான்முகம் திருவந்தாதிலேயும் அந்த அத்தியுதமான வைபவங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுனால ஏதோ ஒரு சில பாசுரங்களை சொல்ல முடியும். 90 பாசுரம் எடுத்தினால் அதுவே ஒரு வருஷம் ஆகும். ஆனால் ஒரு ஒரு பாசுரத்தில் விசேஷ அர்த்தங்களை நாம் அனுபவிப்பதாக அங்கிருக்கும்படியான, அதாவது அமெரிக்காவில் இருந்தாலும் பரமாஸ்திகளாக பரமபக்திமான்களாக சம்பிரதாயத்திலே ரொம்ப விசேஷமான ஆழங்கால் பட்டு பகவத் அனுபவத்தை தெரிந்து கொண்டு ஆனந்த அனுபவம் பண்ணுவதற்காக எம்பெருமானுடைய நியமனமும் ஆச்சாரிய நியமனத்தினாலே இதை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான நிருசிம்மனுடைய வைபவத்தை தொடர்ந்து இந்த நான்முகம் திருவந்தாதிரை இன்னும் சில பாசுரங்களையும் கடைசி அந்த சாத்துமுறை பாசுரமாக அத்தியுதமாக அனுபவித்து திருச்செண்டு விருத்தம் முதலாகிய பிரபந்தங்களையும் அனுபவித்து ஆழ்வார் ஆச்சாரியர் அனுகிரகத்திற்கு பாத்திரபூதர்களாக வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியேனுடைய உபன்யாசத்தை இத்துடன் இந்த பாசுரத்துடன் நிறைவு செய்கிறேன். மாராய தானவனை வள்ளுகிறாள் மார்பிரண்டு குகுராக கிரிய கோளரியை வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம். திருவழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. அகோமில குகாவாச வாசோல்லாச விலாசினே அஸ்து லக்ஷ்மீ நிருசிம்மாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மங்களாணி பவந்து.